ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 65 அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு புது கிரகத்து மேலே நாங்கள் கிராஷ் லேண்ட் ஆகிருக்கோம். சுமார் 6.5 கோடி வருடங்களுக்கு முன்னாடி சோமரிஸ் அப்படிங்கிற ஒரு கிரகத்தில் தன் பெண் குழந்தையோட மருத்துவ செலவுக்காக 2 வருஷம் விண்வெளி கப்பலில் பயணம் பண்ணுற கடினமான வேலைக்கு ஓகே சொல்கிறாரு பைலட் மில்ஸ். அப்படி விண்வெளி கப்பலில் அவர் ட்ராவல் பண்ணும்போது விண்வெளி புயலில் திசை மாறி விண்கற்கள் மேலே மோதி பயங்கரமான விபத்துக்குள்ளாகுது அவரோட கப்பல். நம்ம பூமி மேலே வந்து வேகமாக விழுது. விழுந்த வேகத்தில் 2 துண்டாக உடஞ்சி போகுது. பயங்கரமாக அடிபட்டு தட்டு தடுமாறி வெளியே வர்ற மில்ஸ் விண்வெளி கப்பலில் இவர் கூட ட்ராவல் பண்ண எல்லாருமே இறந்து போனதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு. அவங்களோட கிரகத்துக்கு தகவல் அனுப்புகிறாரு, ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போது தற்செயல ஒரு சின்ன பொண்ணு உயிரோடு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அந்த பொண்ணு பேர் கோவா. இந்த விபத்தில் கோவா கூட வந்த அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. விண்வெளி கப்பலோட இன்னொரு பாதியை கண்டுபிடிச்சா தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பார்ட் 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. அங்கே போகலான்னு வெளியே வந்தால் ஒரு மிருகத்தோட கால் தடத்தை பார்த்து மிரண்டு போகிறாரு. அதோட கால் தடமே கிட்டத்தட்ட 10-12 அடி இருக்குது. அப்படின்னா அதோட உருவம் எவ்வளோ பெருசாக இருக்கும்? இதை சமாளிக்கணும்னா நிறைய வெப்பன்ஸ் வேணும்னு கப்பலுக்கு வந்து டெக்னிக்கல் வெப்பன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாரு. கோவாவும் மில்ஸும் எரிமலை குழம்புகள், வானத்தில் இருந்து விழும் விண்வெளி கற்கள், பயங்கரமான டைனோசர்கள், இச பூச்சிகள், புதைக்குழிகள், இப்படி அடுத்தடுத்து வரும் சோதனைகளை தாண்டி 2 பேரும் உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. நாங்கள் எங்கே இருக்கோம்னு தெரியாது. ஆக்ஷன் 50%, சென்டிமெண்ட் 50%, கலந்து சொல்லியிருக்கிற படம் தான் 65. அப்பா பொண்ணு பாசத்தை அழகாக சொல்லியிருக்காங்க. ஹாலிவுட்டில் வந்த விஸ்வாசம் படம்னு கூட இதை சொல்லலாம். கிராஃபிக்ஸ் ஒர்க், மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு குழந்தை ஹீரோவாக வர்ற ஆடம் டிரைவர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த கிரகத்தில் ஏதோ ஒரு பெரிய உயிரினம். கோவாவாக நடிச்சுக்கிற பொண்ணும் குறும்புத்தனம், சோகம், அழுகைன்னு வெளுத்து வாங்கியிருக்காங்க நடிப்பில். மனித குலம் தோன்றுவதற்கு முன்னாடி டைனோசர்களும் ராட்சச பள்ளிகளும் வாழ்ந்த காலகட்டத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிருக்காரு டைரக்டர். படத்தில் மொத்தமே 4 கேரக்டர் தான். இல்லையோ மில்ஸும் கோவாவும் தான் நம்மளுக்கு வர்றாங்க. அதுவே ஒரு வித சலிப்பை கொடுத்துருது. இன்னொரு விஷயம், நம்ம ஏற்கனவே இதே மாதிரி படங்கள் நிறைய பார்த்துட்டோம். அதனால் இது அவ்வளோவா நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணலை. இதே டெம்ப்ளேட்டில் நிறைய படங்கள் பார்த்ததுனால கொஞ்சம் போர் அடிக்குது. ஆனால் 20 வயசுக்கு கீழே இருக்கிற 2K கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தியேட்டர்களுக்கு கூட்டிகிட்டு போக வாய்ப்பு இல்லைன்னா கூட ஓடிடியில் கண்டிப்பாக போட்டு காட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரெய்லர் மாமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.